வெல்கம் டு மை சேனல் ரீட் வித் மை ஷன்னு. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் வில் ஃபைண்ட் அவே புக் பார்த்தினா ஒரு ரிவ்யூ தான். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனுராக். இவர் ஒரு இன்ஜினியர், இவரோட பேஷன் புக்ஸ் எழுதுறது. இவர் மொத்தமாக மூணு புக் எழுதியிருக்காரு, அதில் தேர்ட் புக் தான் லவ் வில் ஃபைண்ட் அவே. அண்ட் இது ஒரு த்ரில்லர் லவ் ஸ்டோரி. அண்ட் இந்த புக்கோட கான்செப்ட் என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த புக்கோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவ் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்து நார்மலான ஒரு பர்சன் கிடையாது. அவர் லைக் ஒரு சைக்கோபாத் மாதிரி தான் இருப்பார். அவர் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், பட் அவரோட கேரக்டருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. காலேஜில் ரவுடித்தனம் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருப்பார். பட் இவர் ஒரு டாப்பர்ன்றதுனாலே காலேஜில் இவருக்கு சில எக்ஸ்கியூசஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை இவர் அவர் கேரக்டர் அவர் சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டார், அதே மாதிரி தான் இருப்பார். இவரோட ஃபேமிலி கூட அவர் பேச மாட்டார், அவர் தனியாக ஒரு ரூமில் இருப்பார், மிரர் கூட பேசுவார். ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இதெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லைக் அவங்களுக்கு தெரியாமல் அவருக்கு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸ் கொடுக்குறது, அவரை ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இவங்க ஃபேமிலிஸ் எடுப்பாங்க. அதே இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, லைக் அவங்க பேர் மீரா. எனக்கு இந்த மீரா கேரக்டர் படிக்கும்போது லைக் பிக் பாஸ் மீரா ஞாபகம் வந்தாங்க. ஸோ அவங்க கேரக்டர் சிமிலராக இருக்கும். அவங்க வந்து ஒரு ட்ரூ லவ் கிடையாது இவங்களுக்கு, லைக் ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் இவங்க ஒன்றா இருக்காங்க. அது அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். ஸோ இவங்க ரிலேஷன்ஷிப் இவங்க லைஃப் இதே மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் மீரா என்ன பண்ணுறாங்க, மாதவ் லைக் ஒரு ஷார்ட் டெம்பர்ட் பர்சன் அவன். ஸோ அவளுக்கு தெரியாமல் அவன் ஒரு ஹாட் தெரப்பி செஷன் கூட்டிகிட்டு போவாள் லைக் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ அங்கே இவன் வந்து ஒரு டாக்டரை மீட் பண்ணுறான், அவங்க பேர் ராதிகா. லைக் அவங்க தான் இவரோட ட்ரூ லவ்வாக இருக்க போகிறாங்க. ராதிகாவை மீட் பண்ணதுக்கப்புறம் இவரோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ராதிகாவை இவருக்கு பிடிக்கும். லைக் இவர் டாக்டர்ன்றதுனால இவனை எப்படி க்யூர் பண்ணுறது, இவனோட ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது தான் இவரோட பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் இவர் இந்த மாதிரி மாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த பாஸ்ட் இன்சிடெண்ட் என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு புக்கோட ஒரு ஹைலைட்டு. ஸோ எனக்கு அந்த பாஸ்ட் வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒரு ராட்சசன் படத்தில் அந்த கிறிஸ்டபரோட ஸ்டோரி படிக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அவரோட பாஸ்ட் கதை. அது ஒரு பயமான ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த பாஸ்ட், அந்த பாஸ்ட் என்னன்னு தெரியும் போது. ஸோ அந்த பாஸ்ட் என்ன, அதுலேருந்து அவர் வெளியே வந்தாரா இல்லையா, இவர் இவங்க ராதிகாவோட சேர்ந்தாங்களா இல்லையா, இவரோட லைஃப் கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த புக். ஸோ எனக்கு இந்த புக் பர்சனலி ரொம்ப பிடிச்ச ஒரு புக். ஸோ அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த புக் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கு, இந்த புக் என்னன்னு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புக் சர்ச் பண்ணலாம். இது நிறைய PDF இருக்குது, நிறைய இப்போலாம் புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஸ்லேயே கூட இந்த புக் இருக்கும். இந்த புக் பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த புக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலாம். குவாரண்டைனில் எல்லாருக்குமே நிறைய டைம் ஃப்ரீயாக இருக்குது, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கெலாம் இந்த ஒரு நல்ல ஹாபி கொடுக்கணும் தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த புக்கை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.